ட்ரெய்லர் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரோ அப்படிதான் எனக்கு தோணுது, அது பாக்கணும்னே தோண ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு. இல்ல ஆனா அப்படி சொல்லிட முடியாது, ஏன்னா சூர்யாவோட படம் வந்து தியேட்டர்ல வந்து பல வருஷங்கள்ல அது ட்ரெயில் நல்லா இருக்கு நல்லா இல்ல அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். சூர்யா சாரோட படங்கள் வந்து தியேட்டர்ல வருது, அது மட்டும் இல்லாம ஜெய் அது வந்து ஈட்டி வந்து அது இல்லாம ஈட்டி வந்து கரெக்டான படம் இந்த டயத்துல கிடையாது, அதனால பட் இவ்வளவு வந்து சக்சஸ் ஆனது எனக்கு அந்த உடன்பாடு இருக்கு. ஆமா ஆமா, எனக்கு கரெக்டான நேரத்துல விளம்பரம் பண்ணாங்க அதுக்கு எடுத்தோம். ஆமா நல்லா நல்லா பண்ணிட்டானுங்க, அவனுக்கு நல்லா பண்ணானுங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ போட்டானுங்கல்ல, அதுலதான் கார்த்திக் ப்ரோ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஆமா, எனக்கு இந்த மாதிரி சன் பிக்சர்ஸோட ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜி எனக்கு பிடிக்காது ப்ரோ, எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது, அது வேற விஷயம். அதுவும் இல்லாம அவங்க அதாவது தொட்டிலே ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுற கேரக்டர் அவங்க, அவங்க அந்த மாதிரி ஒரு ஆளு, அதனால எனக்கு வந்து முழுக்க முழுக்க எப்படி ஒரு மக்கள் பாக்குற வியாபாரமா தான் பாக்குறாங்க. ஆமா, அவனுங்க சினிமா வாழ வைக்கணும்லாம் பாக்கலாம், எனக்கு சம்பாதிக்கணும், அதுக்கு மக்கள் நம்ம இந்நேரமும் சன் பிக்சர்ஸ் ட்விட்டர்லயே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி அப்டேட்டை பார்த்துனே இருக்கணும், அவ்வளவுதான் அவங்களோட எண்ணம். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து காம்போஸ்ல பிலீவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், கதையை தாண்டி காம்போவில் அந்த லோகேஷ் பார்த்துட்டு அவனுங்க சாகணும், அப்படியே ப்ரொடக்ஷன் கம்பெனி சாகணும். அது தப்புதான், அது ஆர்கேஎஸ்பி வந்து பெரிய ப்ரொடக்ஷன், அது பார்த்துட்டு செத்துருப்பானுங்க அவனுங்க சன் பிக்சர்ஸ் இப்பயே பாதித்து வச்சிருப்பானுங்க. ஆஹா விக்ரம விட்டோமேடா அப்படின்னு சாகுவானுங்க. லோகேஷ் வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர மாட்டான்னு நினைச்சேன். நான் வந்து பீஸ்டுக்கு சந்தோஷப்பட்டது எப்பன்னா ஆடி லான்ச் இல்ல அதுவே சந்தோஷப்பட்டேன். இது எல்லாம் சன் பிக்சர்ஸ்ல எல்லாம் விஜய் நீ வரையே வராதே அப்படின்ற மாதிரி இருந்தேன், நீ இதுக்கே வர அப்படின்னு எனக்கு அந்த இன்டர்வியூ கொடுத்ததே பிடிக்கல, நீ கொடுக்கவே கொடுக்காதே அவங்க படம் போகட்டும்ன்ற நான் அப்படின்னு சன் பிக்சர்ஸ்க்கு லாபமே வரவேணாங்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ப்ரோ நிறைய பேர் சொல்றாங்க. ஆமா, இப்ப அடுத்த காக்க அஜித்த வச்சு பண்றதா போயிட்டு இருக்குது சன் பிக்சர்ஸ்ல. நான் சொன்னேன் தயவு செய்து அஜித் எல்லாம் வந்துடாதயா, நீங்க கூட நீங்க ஆட்டமே வேணாம் உங்களுக்கு அப்படின்னு, நீ கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கிற இல்ல இப்ப டாக்கு அவங்க நினைச்சா என்ன பண்ணுவாங்க ப்ரோ சன் பிக்சர்ஸ் நினைச்சாங்க. பட் அஜித் சார் நினைக்கணும்ல, ஏன்னா அவர் பத்தி என்ன நமக்கு தெளிவா, அதான் எனக்கு தெளிவா தெரியும் அஜித் சாரை பத்தி, அவர் வராம இருக்கிற வரைக்கும் நல்லது வேணான்றேன் போட்டு. ஆனா நீங்க சொல்றதுல வந்து எனக்கு நம்பிக்கை இல்லதான், பட் ஆனா அதுக்கான சாத்தியக்குறிகள் இருக்க மாதிரி இருக்கு, ஏன்னா திடீர்னு எதிர்கட்சிக்காரரு கமலஹாசன் அவரே புடிச்சு போட்டு சாப்பிடுறானுங்க. இதுக்கப்புறம் இந்திய டூவே சன் பிக்சர் வரலாமோ வாய்ப்புகள் இருக்கு. ஆமா சொல்றேன், எனக்கு பொறுத்த வரையும் சன் பிக்சர்ஸ் கொஞ்ச நாள் ஒழிச்சு கட்டிடணும்ன்ற அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியே வேணாங்கிற எனக்கு. நீ எவ்வளவு ரூபா வேணா பண்ணு, நீ எந்திரன் அந்த எந்திரன் பண்ணதுக்கு வந்து நீ எவ்வளவு நாள் பண்ணது போதும், ஏன்னா எந்திரன் பண்ணதுக்கு நான் அப்ரிசியேட் பண்ணேன் சன் பிக்சர்ஸ் வந்து தமிழ் சினிமா புது இடத்துல. ப்ரோ இப்போ ரெட் ஜெயின்ட் படம் எடுத்தாலே அது கலைஞர் டிவின்ற மாதிரி அது ஆயிடுதா? எப்பயுமே அதாவது அந்த வருஷத்துல பீக்ல இருந்த படம் எல்லாம் போட்டு தள்ளிட்டு இருப்பான், இவன் மட்டும் சிவாஜி படத்தையே போட்டுட்டு இருப்பான். உடனே போட்டாங்க, அடுத்த வருஷமே போட்டாங்க. நான் வந்து எப்படின்னா சினிமா வந்து பிஸ்னஸ் தான் ப்ரோ ஆக்சுவலாக, அதுவும் ஒரு தொழில் தான், அதுவும் ஒரு பக்கம் தான். பட் ஒரு கிரியேட்டராக யோசிக்கும் போது நமக்கு பிடிச்ச ஒரு படத்தை போய் ஒரு 120 ரூபா கொடுத்து ஒரு காசா இல்லாமல் நமக்கு ஒரு கற்றுக்கிற ஒரு கலையாக பார்க்கும்போது எனக்கு இவனுங்க பண்ணுறதெல்லாம் கடுப்பாக வரும். ஒரு பக்கம் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறானுங்க அவனுங்க, அவங்களோட தொழில் நம்ம தலையிட முடியாது. அதுதான் கலை தான் வியாபாரம் ஆயிடுச்சு. அதுதான், அது வியாபாரம் தான் பட் ஓகேதான். ஏன்னா நம்ம அப்ப இருக்க கூத்துக்கு இந்த காலத்து கேலி கூத்து எல்லாம் கூட வந்து என்ன பார்ப்போம், போயிட்டு நம்ம காசு கொடுத்துதான் 2 அணா 3 அணா கொடுத்து பாத்துட்டு இருந்தாங்க நம்ம அப்பா அம்மா. சேம் ஃபார்மெட் தான் பட் வேற வேற மாதிரி ஆயிடுச்சு இப்போ டெக்னாலஜி வளர வளர எல்லாமே வந்து சரியான கலைக்கு சரியான ஊதியம். இப்ப வந்து அதிகபட்சம் டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபா வாங்குறானுங்க, ஹீரோ பாத்தீங்கன்னா 150 கோடி ரூபா வாங்குறாங்க சால்ட்டா ஜிஎஸ்டியோட சேர்த்து.
அது என்ன கான்செப்ட்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. நான் வந்து எல்லா ஹீரோஸையும் சொல்றேன், எல்லா டைரக்டர்ஸையும் நான் சொல்றேன், அது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஹீரோ ஃபேஸ் வேல்யூ இருக்கு, அதுக்காக வாங்குறாங்க. ஏன்னா அப்போ போய் நம்ம டைரக்டருக்காக யாரும் படம் பார்க்கறது கிடையாது. விஜய், அஜித் அந்த ஒரு நேம்க்காக தான் போய் படம் பார்க்கறது. கரெக்டா ரஜினி அப்படின்ற இந்த ஷோ பார்க்கும் போதோ அப்பப்பெல்லாம் எனக்கு இந்த வயிற்றுச்சல் தன்னாலும் என் வாயில வந்துடும். எடுத்துக்கோங்க, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா அவனுக்கு வந்து ஒரு ரூம்ல விட்ட எலி குஞ்சு மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க. அதை அதை போட்டு அதை வீடியோ எடுத்து அதை எடிட்டர் தான் ப்ரோ குக்குத் குமாரோட நிஜல் ரியல் சக்சஸ்க்கு காரணமே. அவங்கள பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியாது. எப்பயாச்சும் ஷோ முடியும் போது இவங்க தான் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவானுங்க. அவங்க அவங்களோட கவுண்டர் மியூசிக், அவங்க போடுற அந்த வீடியோ எஃபெக்ட்ஸ்க்கு, அவங்க அவங்க மெனக்கட்டுறது எனக்கு நல்லா தெரியாது. அதெல்லாம் ப்ரோ விஜய் டிவி எல்லாம் நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. மியூசிக் காப்பிரேட், நீங்க என்ன எந்த காலத்துல இருக்கீங்க? ஒரு மணி நேரம் இப்போ ஒரு படம் வருது இல்ல ப்ரோ, ஆர்ஜே பாலாஜியோடது வீட்டுல விசேஷம். அந்த படத்தை ஆல்ரெடி டப் பண்ணி தமிழ்ல விஜய் சூப்பர்ல போட்டானுங்க ப்ரோ ஆல்ரெடி. அர்ஜுன் ரெட்டி படம் இருக்குல்ல ப்ரோ, மூணு வாட்டி போட்டிருக்கானுங்க. வர்மா ஒண்ணு, அச்சமன்மது பனபையடா படம் இருக்குல்ல, அது வந்து தெலுங்கு வந்தது, அதை தமிழ் டப் பண்ணி அதையும் போட்டிருக்கானுங்க. 96 எல்லாத்தையும் அவனுக்கு பண்ணிட்டுதான் இருக்காங்க. அதிகமான படங்கள் வாங்குறாங்கன்னா இப்ப ஒரு ஃபெஸ்டிவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஆர்பி ல ஃபர்ஸ்ட் ரெண்டாவது யார் இருப்பாங்கன்னா விஜய் டிவி, கலர்ஸ் உள்ள வந்துட்டானுங்க, கேஜிஎஃப் எடுத்து கலர்ஸ் சன் டிவி மூணு பேர் இருப்பாங்க. கலைஞர் ஒரு ஓரத்துல எங்கிட்ட நிப்பான். அவன் என்ன நினைச்சிருப்பான், நம்ம ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி வரையும் நம்மளால படங்கள் அவ்வளவா எடுக்க முடியாது, சம் ப்ராப்ளம் இருக்கு, பொலிட்டிக்கலாம் இருக்கு, ரியலாம் இருக்கு. இப்பதான் நம்ம வந்துட்டோமே, டான் எடுத்து போடு கலைஞர்ல, என்னென்ன படம் விக்ரம் எடுத்து கலைஞர்ல போடு, எல்லாத்தையும் எடுத்து போடு, அங்க இருந்து வாங்க அப்படி இப்படின்னு இருப்பானுங்க. அதுதான் சிம்பிள் பிளான். ஒரு ஃபெஸ்டிவலுக்கு படம் வேணும்ல ப்ரோ, இந்த தீபாவளிக்கு என்ன படம் போடுவானுங்க அவனுங்க? டானை தான் போட்டாவணும், மேக்சிமம் டான் தான் போடுவாங்க கலைஞர்ல. விஜய் டிவி வந்து விக்ரம் போட சான்ஸ் இருக்கு. இல்ல ப்ரோ, இப்போ டாபிக் நம்ம ஆரம்பிச்சு எங்க போயிட்டோம் பாத்தீங்களா, சன் டிவில என்ன ப்ரோ உடனே போட்டுருவானா? விநாயக சதுர்த்தி இல்ல, பீஸ்ட்ல கொஞ்சம் அவங்க பெரிய பட்ஜெட் படம்லாம் பீஸ்ட்லாம் சின்ன ஃபெஸ்டிவலுக்கு போட மாட்டாங்க, நல்லா பெரிய ஃபெஸ்டிவல் தான் போடுவாங்க. ப்ரோ வெட்டத்தலங்க ப்ரோ, தீபாவளிக்கு எதிர்பார்க்கலாம் பீஸ்ட். இல்ல ப்ரோ, சினிமாங்கிறது ஏன் மிஸ் இதை பத்தி பேசுறேன்னா, சினிமாங்கிறது ஏன் இவங்க படங்களை டிவி டெலிவிஷன்ல வாங்க துடிக்கிறாங்கன்னா அதுல அவ்வளவு வேல்யூ இருக்கு. 8 செகண்ட் ஆடுக்கு 1,00,000 ரூபான்னு பணம் பிசினஸ் போடுவாங்க, அது அவங்க சம்பாதிப்பாங்க ப்ரோ. இப்போ அப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன்னா பீஸ்ட் இந்த படம் அதை வந்து போடுறாங்க, அதை வந்து அவங்க சம்பாதிச்சாங்க. ஓகே, நாம ஆக்சுவலா என்ன டாபிக்ல இருந்தோம், ஏன் ஹீரோஸ்க்கு எவ்வளவு சம்பளம் ஏன் அப்படின்ற மாதிரி அந்த ரியாலிட்டி டாபிக்ல இருந்தோம், டக்குன்னு நீங்க டைவர்ட் ஆயிட்டீங்க, அப்போ இதை கண்டுக்கல. சோ அவ்வளவுதான், இதுதான் ரியாலிட்டின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது ஒண்ணு இல்ல, அது நம்ம பதில் கிடைக்காது. சொல்றேன் பிரதர், வாங்க நிதானம் ப்ரோ, சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. அண்ணா தேவ படம் வந்து ஃபிளாப்னு தெரியும் நமக்கு, ஆனா டிவில போட்டும் போது அது ஃபேமிலியா கொண்டு அதிகம் பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேள்விப்பட்டீங்களா? என்ன பிரதர், என்ன படம் பிரதர்? அண்ணாத்த அது ரமேஷ் ப்ரோ. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா அண்ணாத்த வந்து அந்த பக்கம் வில்லேஜ் சைட்ஸ் எல்லாம் செம்மையா போச்சு ப்ரோ. ஆமா போச்சு. நான் வந்து படம், எனக்கு படம் பிடிக்கல, நான் அண்ணாத்த படம் வந்து ஓப்பனா சொல்றேன். அண்ணாத்த படம் அப்புறம் அந்த ஸ்பேஸ்ல இல்ல, அது எனக்கு பிடிக்கல. நான் படத்தை இன்டர்வலுக்கு அப்புறம் எஞ்சி வந்துட்டேன் அண்ணாத்தையா, எஞ்சி வந்துட்டு அப்புறம் தீபாவளி ஏதோ சம்திங் போட்டாங்க டிவியில பார்த்தேன் படத்தை. டிவியில பார்த்தேன், படத்துக்கு போனீங்களா நீங்க? ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் டே இன்டர்வல் வரைக்கும் வெயிட் பண்ணீங்களா உள்ள வந்து? ஆமா, இன்டர்வல் வரை, இன்டர்வலுக்கு அப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். எனக்கு வந்து ரஜினி மேல எந்த கோபமே கிடையாது, ஏன்னா அவர் இருக்கிற வயசுக்கு இந்த படங்களை நடிச்சதை நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன். அவருக்காக நான் படம் கொஞ்ச நேரம் பார்த்தேன். எனக்கு சிவா மேல கொஞ்சம் வருத்தமா வச்சு, சரி ரைட் ஓகே, இன்னைக்கு இவ்வளவுதான், அவர் ஏமாத்திட்டாங்க நினைச்சிட்டு நினைக்கிறாரு. தீபாவளி ஃபெஸ்டிவல் டேத்துல அதை நான் கண்டிப்பா.